அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள் அசோ இன்றைக்கி ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸில் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் மோஷன் ஆஃப் அ சார்ஜ் பார்ட்டிகல் என்ன யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல் அப்படிங்கிற டாபிக் பார்க்க இப்போ இந்த டாப்பிக்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எம் மாஸ் இருக்கக்கூடிய க்யூ அப்படிங்கிற பாசிட்டிவ் சார்ஜை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் சரிங்களா ரைட் அப்போ இந்த க்யூங்கிற பாசிட்டிவ் சார்ஜை என்ன பண்ணுறேன்னா யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டில் அதாவது யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல் பி வெக்டா வித் வெலாசிட்டி வி வெக்டா சச் தட் வெலாசிட்டி இஸ் பப்பண்டிகுலர் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸோ இந்த மேக்னட்டிக் ஃபீல்டில் வீங்கிற வெலாசிட்டியில் இருக்கக்கூடிய பிளஸ் க்யூ அப்படிங்கிற சார்ஜர் என்ன பண்ணுறேன் பப்பண்டிகுலராக நான் அலோவ் பண்ணுறேன் அப்படி அலோவ் பண்ணும்போது அசோனஸ் த பார்ட்டிகல் என்டர்ஸ் இன் டு தி ஃபீல்ட் இந்த பார்ட்டிக்கல் கியூங்கிற பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் யூனிஃபார்ம் மேக்னட்டிக்குள்ளே என்டர் ஆகும்போது என்ன பண்ணோம்னா இதில் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இப்போ இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸோட டேரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பப்பண்டிகுலர் டு தி போத் திஸ் மேக்னட்டிக் ஃபீல்ட் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் திஸ் சார்ஜ் பார்ட்டிகல் சரிங்களா அது பப்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் எங்கே ஒரு பாத் கிடைக்கும் அந்த பாத் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சர்க்குலர் பாத்தாக கிடைக்கும் இதைத்தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வீடியோ அனிமேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் த பாத் ஆஃப் த சார்ஜ் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் At point L, the force FB is perpendicular to V. This force bends the trajectory of the charge and it reaches M. At this point, the force pulls the charge inward, bending its path further, and the charge reaches the point N. The charge is acted upon by a constant centripetal magnetic force at every point of its trajectory. As the force is always perpendicular to its velocity and hence the displacement, the work done by the magnetic force on the charge is zero. The energy of the charge remains constant. And hence, its speed also remains constant. Therefore, the magnetic force merely changes the direction of the velocity of charge and not its magnitude. As a result, the charge performs a circular motion within the field. Since the charge is now held, we say that the magnetic field can trap the charged particles. The above fact is true for the negative charge also. But the direction of the magnetic force acting on it is opposite to that given by the thumb in the right hand rule. For circular motion, the centripetal force F is equal to mv squared over r. Here, the centripetal force is provided by the magnetic force Fb. Hence, Qvb is equal to mv squared over r. When the animation video is ஒரு யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டில் கியூங்கிற சார்ஜ் என்டர் ஆகும்போது அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால் என்ன பண்ணுது சர்க்குலர் மோஷனுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னோம் அப்போ அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன படிச்சிருக்கோம் எஃப் வெக்டார் சிக்கோல்டு கியூ வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ அந்த சார்ஜ் பார்ட்டிக்கலில் எது மட்டும்தான் ஆக்ட் ஆகிருக்கு நமக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆயிருக்கு அப்போ ஆக்ட் ஆகிச்சு அப்படின்னா அந்த சார்ஜ் பார்ட்டிக்கலில் இருக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னடியூட் எவ்வளோ சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ நெட் ஃபோர்ஸோட மேக்னடிஸ் ஈக்குவல்டு சமேசன் ஆய் எஃப்ஐஸ் ஈக்குவல் டு எஃப் எம் இஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ கியூவிபி எப்படி எழுதணும் அப்படின்னா அப்போது மேக்னடிக் ஃபோர்ஸோட வெக்டார் ஃபார்ம் என்னன்னு சொல்லியிருக்கோம் எஃப் வெக்டாஸ் ஈக்குவல் டு கியூ வி வெக்டா கிராஸ் பி வெக்டார் அப்போது வி வெக்டா கிராஸ் பி வெக்டார் எப்படி எழுதுவோம் விபி சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாங்களா அப்போ தீட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் நைன்டி டிகிரி ஏன்னா மேக்னெடிக் ஃபீல்டுக்கு இந்த சார்ஜ் பாசிட்டிகளோட வெலாசிட்டி என்ன இருந்தது பொப்பாண்டிகல் டேரக்ஷனில் இருந்தது அப்போது தீட்டாஸ் ஈக்குவல் டு நைன்ட்டி அப்போ சைன் நைன்டிக்குவல் என்ன சொல்லி போட்டுருக்கோம் ஒன் அப்போது த மேக்னடியூட் ஆஃப் தி நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டே எவ்வளோ சொல்லி எழுத முடியும் எஃப் எம் இஸ் ஈக்குவல் டு கியூவிபி அப்படின்னு சொல்லி எழுத முடியும் ரைட் இப்போது இந்த லாரன்ஸ் தான் நமக்கு என்ன கிடச்சிது இங்கே இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் பாட்டிக்கல் நமக்கு சர்க்குலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆக ஆரம்பிச்சது அப்போ சர்க்குலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கணும் சென்டரிஃபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கணும் அப்போ சென்ட்ரிஃபிட்டல் ஃபோர்ஸ் என்ன எது கொடுக்கறது இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் அந்த சார்ஜ் பார்ட்டிகளுக்கான சென்ட்ரிஃபிடல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது கொடுக்குது அப்படி கொடுக்கறதுனால நமக்கு என்ன கிடைச்சிது அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் அந்த யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டில் ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் என்ன பண்ணுது சர்க்குலர் மோஷனில் ரிவால்வ் ஆகுச்சு ஸோ அப்போ என்ன சொல்லிக்கலாம் அப்போது நமக்கு இங்கே கிடச்சிருக்கக்கூடிய இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸும் தென் சென்ட்ரிஃபிட்டல் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கணும் ஈக்குவலண்டாக இருக்கணும் ஏன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிஃபிடல் ஃபோர்ஸுக்கு என்னவாக இருக்குது காரணமாக இருந்தது ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதிக்கலாம் இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் கியூவிபி ஈக்குவல் டு சென்ட்ரிஃபிட்டல் ஃபோர்ஸ் எம் வி ஸ்கொயர்ட்ட வட பை ஆர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாங்களா அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படி ஒரு சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகளோட ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ ரேடியஸ் ஆர்இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இந்த டம் என்ன பண்ணிடும் ஈக்குவலுக்கு ரைட் சைடு வந்துடும் அப்போ எப்படி எழுதுவோம் நாம் அதை அப்போ ஆர்இஸ் ஈக்குவல் டு எம் வி டி டிவைட் பை கியூவி ஈக்குவல்டு எம் வி என்ன சொல்லியிருக்கோம் மாஸ் ஆஃப் தி சார்ஜ் பார்ட்டிகல் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் தி சார்ஜ் பார்ட்டிகல் அப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி என்ன சொல்லுவோம் மொமெண்டம் மொமெண்டம் ஆஃப் தி சார்ஜ் பார்ட்டிகல்னு சொல்லிக்கலாங்களா அப்போ ஆர்இஸ் ஈக்குவல் டு பி டிவைட் பை கியூ பி அப்படி மாதிரி சொல்லி கொ சொல்ல முடியும் அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம் பி இஸ் இக்குவல் டு எம் வி த மேக்னடியூட் ஆஃப் தி லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி பார்ட்டிக்கல் லெட் டி த டைம் டேக்கன் பை தி பார்ட்டிக்கல் டு ஃபினிஷ் தி ஒன் கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன் இப்போது அந்த சார்ஜ் பார்ட்டிகல் அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் எடுத்துக்கணும் ஒரு கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன் நடக்கணும் அப்படின்னா எவ்வளோ டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஸோ அந்த டைம் பீரியட் நான் என்ன பண்ணியிருக்கேன் டீன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் அப்போது டைம் பீரியட் டி இஸ் என்ன சொல்லி கொடுத்துக்கலாம் டிஸ்டன்ஸ் டிவைட் பை வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாமா அதாவது வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் டேக்கன் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருக்கோம் சேம் அதே தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி டைம் ஈக்குவல்டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம் அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கோம் சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகிறதுனால அதோட சக்கம்பு என்ன சொல்லிக்கலாம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிக் கொல்லாம் அப்போ சர்க்கமெஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் டூ பை ஆர் டிவடப் பை வி அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும் ரைட் இப்போ இப்போ இந்த ஈக்வேஷனில் இந்த ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ பாய்ண்ட் ஃபைவ் செவன் ஃபைவ் எயிட் என்ன பண்ணுறேன் சப்ஸ்டிபியூட் பண்ணுறேன் அப்போது எப்படி சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அப்போ டைம் பீரியட் டிசி கோல்ட்டு டூ பைஎம் டிவோட பை க்யூபி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாங்களா அதாவது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா

டூ பை எம் பை அப்படின்னு சொல்லி அப்போ இந்த டைம் பீரியட் பண்ணுங்க சப்ஸ்ட்யூட் பண்ணுங்க பண்ணோம் அப்படின்னா அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டூ பை எம் பை அப்படின்னு சொல்லி கியூபி என்ன ஆயிடும் அப்வோர்டாக வந்துடும் அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி இஸ் கியூபி டிவைட் பை டூ அப்படின்னு இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த சார்ஜ் படிக்கலாம் என்ன பண்ணுது சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகுது அப்போ ரிவால்வ் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கும் angular frequency இருக்கும் ஸோ இன் of ஆஃப் ஆங்கிலர் omega is equal இவல்ட்டு எப்படி சொல்லி எழுதிக்கலாம் டபிள்யூஇஸ் ஈக்குவல் டு டூ பை எஃப் அப்படின்னு சொல்லி எழுதலாமா அப்போ இந்த லினி ஃப்ரீக்குவன்சி எஃபுக்கு பதினெண்டு பண்ணிக்கோங்க இந்த வேல்யூஸை substitute பண்ணுங்க அப்போ substitute பண்ணோம்னா டூ பை இன்ட்டு qb divided பை டூ pi M, சொல்லி போடுமா அப்போ அந்த டூ பைஎம் டூ பை என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் ஸோ இந்த frequency omega is equal to கியூபி divided பை எம் அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ, இந்த frequency தான் அதாவது இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஃபிஃப்டி நைன் அதை அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் சிக்ஸ்டி சொல்லியிருக்கோங்களா அந்த ரெண்டு frequency தான் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் நாம இங்கே சிக்ஸ்டி அண்ட் சிக்ஸ்டி ஒன் frequency கியூபி டவைட் பை டூ அண்ட் ஒமேகாசிக் கொல்ட் கியூபீட்டு வடைவையம் இந்த ரெண்டு இக்குவேஷன்ஸை என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா சைக்ளோட்டான் ஃப்ரீக்குவன்சி ஆர் கைரோ ஃப்ரீக்குவன்சி அப்படி மாதிரி சொல்ல முடியும் புரிஞ்சிதுங்களா ரைட் இப்போ இந்த இதில் இந்த டைம் பீரியட் ஃப்ரீக்குவென்சி ஆங்கில ஃப்ரீக்குவன்சியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்குங்களா இந்த இக்குவேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஓன்லி ஆன் சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ அது வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணாது வெலாசிட்டியோ ஆர் ரேடியஸோ டிபெண்ட் பண்ணி இருக்காது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் பாருங்கள் இப்போ ரேடியஸை பற்றி இது எதுவும் சொல்ல தென் வெலாசிட்டி பற்றி என்ன பண்ணல இந்த ஃப்ரீக்வன்சி சொல்ல அதே மாதிரி ஆங்கிலோ ஃப்ரீக்வன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கியூபீட் வடவை எம் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இதை பொறுத்தவரை சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ மட்டுந்தான் டிபெண்ட் பண்ணதே தவிர வெலாசிட்டியோ ஆர் ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பார்த்து என்ன பண்ணல இது டிபெண்ட் பண்ணலை புரிஞ்சதுங்களா ரைட் அதே இது இப்போ அந்த சார்ஜ் பாட்டுக்கில்

While த அதர் காம்பனன்ட் இஸ் perpendicular டு தி field அப்போது ரெண்டு காம்பனண்டாக பிரியும்போது ஒரு காம்பனன்ட் ஃபீல்டுக்கு பேரலாகவும் இன்னொரு காம்பனன்ட் ஃபீல்டுக்கு perpendicular டைரக்ஷன்ல இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி த of ஆஃப் வெல்லாசிட்டி பேரலல் டு தி remains ரிமைன்ஸ் and அண்ட் காம்போனண்ட் ஆஃப் காம்பனன்ட் பர்பண்டிகுலர் டு தி ஃபீல் கீப் சேஞ்சிங் டியூ டு லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்போது நமக்கு யூனிஃபார்ம் magnetic ஃபீல்டில் வெலாசிட்டி பர்பண்டிகுலராக இல்லாத போது ரெண்டு காம்பனண்டாக பிரிஞ்சது வெலாசிட்டி ஒன்று பேரல் டு தி ஃபீல்ட் இன்னொன்று பொப்பண்டிகுலர் டு தி ஃபீல்ட் இப்போ அந்த காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி பேரல் டு தி ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அன் சேஞ்ச் அதே மாதிரி பொப்பண்டிக்குலர் காம்பனண்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால் கண்டினியூஸாக அதனோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட் அப்போ அப்படி கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பாத் எப்படி இருக்கும் இட்ஸ் நாட் அ சர்க்கிள் அதாவது சர்க்குலர் பார்த்துல வராதுங்களா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெலிகல் அரௌண்ட் தி ஃபீல் த லைன்ஸ் இதை தான் உங்களுக்கு இந்த டயக்ராமில் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க அப்போது ரெண்டு காமண்டாக பிரிஞ்சுது அப்படின்னா ஒரு காம்பனண்ட் என்ன பண்ணும் பொப்பண்டிக்குலராக இருக்காது சார் பொப்பண்டிகுலரில் என்ன பண்ணியிருக்கோம் லாரன்ஸ் போர்ஸ்னால அதனோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படி சேஞ்ச் ஆகும்போது அது சர்க்குலர் பார்த்தா இல்லாமல் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் கெலிக்கல் சேஃபில் அந்த மாதிரி ரொட்டேட் ஆகும் ரைட் இப்போ இது எக்ஸாம்பிள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா த ஹெலிகல் பாத் ஆஃப் எலக்ட்ரான் வைல் இட்ஸ் மூவ் இன் அ மேக்னடிக் ஃபீல்ட் தி பார்ட்டிகல் டிடெக்டர் கால் கிளவுட் சேம்பர் த பாத் இஸ் மேட் விசிபிள் பை தி கண்டென்சேஷன் ஆஃப் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்காங்க புரிஞ்சுதுங்களா ரைட் இப்போ இந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்கேன் ஏறதால ஒரு மூணு ப்ராப்ளம் இருக்குது அந்த மூணு ப்ராப்ளமில் ஒரு ப்ராப்ளம் மட்டும் என்ன பண்ணுறேன் உங்களை சால்வ் பண்ணி காமிக்கிறோம் ரைட் இ ப்ரோட்டான் மூவ்ஸ் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ கொடுத்துருக்கோம் பாயிண்ட் ஃபைவ் டெஸ்லா த மேக்னெடிக் ஃபீல்ட் இஸ் டைரக்டட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அட் இனிஷியல் டைம் டி இஸ் ஈக்குவல் எவ்வளோ சொல்லியாச்சு ஜீரோ இந்த ப்ரோட்டான் ஹேஸ் வெலாசிட்டி விஇவல் எவ்வளோ கொடுத்துருக்கோம் ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் ஃபைவ் ஐ கேப் ப்ளஸ் டூ இன்டூ டென் பவர் ஃபைவ் கே கேப் மீ மீட்டர் பர் செகண்ட் சொல்லியாச்சு இப்போ என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா அட் இனிஷியல் டைம் What வாட் இஸ் acceleration ஆஃப் தி ப்ரோட்டான் acceleration கேட்டிருக்காங்க ரெண்டாவது the த is circular or helical? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க helical ஹெலிகலாக இருந்துச்சு அப்படின்னா கால்குலேட் தி radius ஆஃப் helical ட்ராஜிடரி அண்ட் ஆல்சோ கால்குலேட் தி பிச் ஆஃப் தி கெலிக்ஸ் ரெண்டும் கேட்டிருக்காங்க ரைட் first, என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா அந்த ப்ரோட்டானோட acceleration என்னென்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ கொடுத்துருக்கோம் பி ஜீரோ

அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் இதில் சப்ஸ்ட்யூட் பண்ணிக்கலாம் அப்போ சப்ஸ்ட்ரியூட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர் என்னது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென் பவர் மைனஸ் ஃபோர்டீன் ஜே கேப் நியூட்டன் அப்படின்னு சொல்லி கிடச்சிது அவள் ஃபோர்ஸ் கிடச்சிது தென் நமக்கு மாஸ் ஆஃப் த புரோட்டான் கிடச்சிது ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதுலேருந்து ஆக்சலேஷன் ஆக்சரேஷன் கண்டுபிடிச்சிக்கலாமா அப்போ நியூட்டன் செகண்ட்ஸில் அப்படி பார்த்தனா எஃப்இஸ் ஈக்குவல் டு எம்இன் டு ஏ அப்போது ஆக்சுலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல்டு எஃப் டிவைட் பை எம் சொல்லி போட்டுக்கலாங்களா அப்போ எஃப் இஸ் ஈக்குவல்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர்ட்டீன் டிவைட் பை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி செவன் அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சலோரேஷன் நைன் இன்ட்டு நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் இன்ட்டு டென் பவர் ப்ளஸ் டுவெல் ஜே கேப்ஜி டேரக்ஷனில் என்ன பண்ணுது நமக்கு கிடச்சிருக்கு ரைட் அப்போ இந்த கான்செப்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த சார்ஜ் பாட்டுக்கள் கண்டிப்பாக என்ன பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த ட்ராஜெக்டர் எப்படி இருக்கும் ஹெலிக்கல் பார்த்தா தான் இருக்கும் அப்போ ஹெலிக்கல் பார்த்தா இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் ரேடியஸ் ஆஃப் தி ஹெலிக்கல் பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல்டு என்ன சொல்லி கொடுத்துக்கலாம் நாம எம் அதாவது முன்னாடி நம்ம படித்த கான்செப்ட் படி எப்படி எழுதிக்கலாம் ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் வி டி டிவைட் பை மாடுஸ் ஆஃப் கியூ இன் டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இது எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டாப்பிக்கில் அந்த ரேடியஸ் இஸ் ஈக்குவல்டு எம் வி டிவைட் பை க்யூ பின்னு சொல்லி படிச்சிருக்கோங்களா அதாவது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் பாத் ரைட் அதை வச்சு சொல்லிக்கலாம் அப்போ மாசுக்கு வேல்யூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி செவன் வெலாசிட்டி இஸ் டூ இன்ட்டு டென் பவர் ஃபைவ் ஏன்னா இசட் டேரக்ஷனால அப்போ இசட் டேரெக்ஷனில் என்ன வெலாசிட்டி இருக்கோ அந்த வெலாசிட்டியை சப்ஸ்டூட் பண்ணிக்கலாம் தென் க்யூ மாடலர்ஸ் ஆஃப் க்யூ க்யூவோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ டென் பவர் மைனஸ் நைன்டீன் மேக்னெட்டிக் ஃபீல் பாயிண்ட் ஃபைவ் அப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடச்சிருக்கு ஒன் செவன் ஃபைவ் இன்டு டென் பவர் மைனஸ் த்ரீ மீட்டர் தட் இஸ் ஈக்வல் டூ ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் மில்லி pitch அப்படின்னு சொல்லிக்கலாம் ரைட் இப்போ இதே இது along ஆஃப் தி கெலிக்கல் இஸ் டிஸ்டன்ஸ் டிராவல் அலாங் எக்ஸ் இன் டைம் டி விச் என்னது டிஸ்டன்ஸ் இஸ் equal to vx into t அதாவது வெலாசிட்டி uh, into time டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு ஸோ டைம் இஸ் ஈக்குவட்டை என்ன சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம் ப்ரீவியஸ் இதுல இருந்து ஈக்வேஷன் டூ பை ஒமேகோ ஒமேகா ஈக்கோடு என்ன சொல்லி படிச்சிருக்கோம் q டிவைட் பை எம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் ஸோ சப்ஸ்கிரிப் பண்ணிக்கோங்க அப்போது டூ இன்டூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்ட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி செவன் டிவைட் பை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ இன்ட்டு டென் பவர் மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடச்சிது தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் செகண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் அடுத்த ஹென்ஸ் பிச் ஆஃப் தி ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹெலிக்ஸோட பிச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அப்போ அதை பிச்சு இக்கொள்கிட்ட எவ்வளோ சொல்லியிருக்கோம் பிஜீ இவல் டு விஎக்ஸ் இன்ட்டு டி அப்போது வெலாசிட்டி ஆல்ரெடி நமக்கு தெரியும் டைம் டேக்கன் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் இன்ட்டு டென் போவ மைனஸ் எயிட் அப்போ ரெண்டையும் சப்ஷியூட் பண்ணுவோம் சப்ஷியூட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைச்சது டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டென் போ மைனஸ் த்ரீ மீட்டர் அதை மில்லி மீட்டரில் சொல்லணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டர் கிடச்சிது புரிஞ்சிதுங்களா ரைட் இப்போது இந்த இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா த புரோட்டான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ரோசிபிள் ஆக்ஸலரேஷன் இன் தி மேக்னடிக் ஃபீல் ஹென்ஸ் த பிச் ஆஃப் தி ஹெலிக்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டைம்ஸ் கிரேட்டர் தேன் தி ரேடியஸ் ஆஃப் தி ஹெலிக்ஸ் அப்போ ரேடியஸ் அண்ட் பிச் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்னவாக இருக்குது த ஹெலிக்ஸ் இஸ் அல்மோஸ் சிக்ஸ் டைம்ஸ் கிரேட்டர் தேன் தி ரேடியஸ் ஆஃப் தி ஹெலிக்ஸ் புரிஞ்சதுங்களா ரைட் புரிஞ்சதை நினைக்கிறேன் இப்போ இந்த டாப்பிக்கில் ஒரு அசைன்மெண்ட் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இப்படி கேட்கலாம் obtain the expression for motion of a charged particle in a uniform magnetic field. அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ரைட் இந்த டாப்பிக்கில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த YouTube சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. Thank you.